கம் டு ஏஎஸ்எல்ஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணோன்னு நம்ம எலிஜிபிள் பார்த்துட்டு நம்ம கேட்ட அமௌண்ட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு பேங்க்காரங்க சொல்கிறாங்கன்னு நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம மொபைல் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம மொபைலில் இருக்கிற கால்குலேட்டர் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மொபைலில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பர்சனல் லோன் எப்படி எலிஜிபிள் செக் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். எல்லா பேங்க்லேயும் நான் சொல்ல விரும்பலை, நான் வாங்குகிற பேங்க்கில் இப்படி தான் எனக்கு எலிஜிபிள் செக் பண்ணாங்க. நீங்கள் வாங்குகிற பேங்க்கில் எப்படி எலிஜிபிள் செக் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்கிற பேங்க்கில் நீங்கள் வந்து வாங்கும் போது எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்டு தெரிஞ்சிங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ்கிட்டே தெரிஞ்சிக்கலாம், வீட்டுக்கு வருவாங்களே எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லைனா பேங்க்கிலே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 25,000 ரூபா ஒருத்தர் கையில் சம்பளம், நெட் சேலரி. நீங்கள் ஃபுல் சேலரி எவ்வளோ வாங்கினாலும் அது கணக்கில் இருக்க மாட்டாங்க. நெட் சேலரி எவ்வளோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஹோம் சேலரி, ஹோம் லோன் ஹோம் சேலரி, டேக்கிங் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு 25,000 ரூபான்னு வச்சிங்க, 25,000 × 20. இதே மெத்தடு தான் எல்லாத்துக்கும். 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 5 லட்சம் ரூபா வரைக்கும் பர்சனல் லோன் எலிஜிபிள் ஆகுறாங்க. 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதை போட்டுட்டு 20 கையில் வாங்குகிற சம்பளம் சொல்கிறேன், ஓகேங்க. இப்போ கார் லோனுக்கு எப்படி சொல்கிறேன்னு, கார் லோன் அடுத்து நான் பார்க்க போகிறது கார் லோன். கார் லோனில் எப்படிதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சிங்க. 50,000 சம்பளம் வாங்குறவங்க டிவைடர் 2, 25,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ண முடியும். 25,000 மந்த்லி இஎம்ஐ வர்ற மாரி நீங்கள் லோன் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு 50 கார் லோன் வந்து ஒரு அபோவ் 15 லேக்ஸ் வரைக்கும், 15 லேக்ஸ் to 16 லேக்ஸ் பண்ணலாம், அதான் பண்ண முடியும். பார்த்துங்க பாரு, இதுதான் மெத்தடு. நீங்கள் எவ்வளோ கையில் சேலரி வாங்குவீங்க டிவைடர் 2 கார் லோனுக்கு, ஓகே. இது வந்து அடுத்தது வந்து ஹவுசிங் லோன் நம்ம பார்க்க போகிறது. ஹவுசிங் லோன் பார்க்க போகிறது, ஹவுசிங் லோன் வந்து எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் முழு சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு கிராஸ் சேலரி, முழு சம்பளம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சரூபான்னு வச்சிங்க. உதாரணத்துக்கு 1 லட்சரூபா வாங்க × 60 டிவைடட் 100. நீங்கள் உங்கள் வாங்குகிற சேலரி நீங்கள் அப்படியே போட்டுட்டு × 60 / 100 போட்டிங்கன்னா 60,000 வருது. 60,000னா ஹவுசிங் லோன் எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னா 60 லட்சம்னு எடுக்கிறாங்க. எப்படி 60 லட்சம்னு எடுக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து எதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே எனக்கு கார் லோன் போகுது, அதுக்கு நான் வந்து மாதம் வந்து 10,000 ரூபா கட்டுறேன்னு உதாரணத்துக்கு வச்சிக்கணும்னு வச்சுங்க. 10,000 ரூபா கட்டுறேன்னு வச்சிங்க, பார்த்து 50 லட்சம் தான் நீங்கள் வாங்க முடியும். 50,000 தான் இல்லை, ஏற்கனவே ஒரு ஹவுசிங் லோன் எனக்கு போகுது, அதுக்கு வந்து ஒரு 20,000 நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சிங்க, 20,000 கட்டுறீங்க, மீதி 30 லட்சம் தான் உங்களுக்கு எலிஜிபிள் க்ரைட்டேரியாவில் வருது, எலிஜிபிள் ஆகுறீங்க. அந்த 30 லட்சம் உங்களுக்கு எப்படின்னா அவங்க பார்ட் பேமெண்ட்டாக பண்ணுவாங்க. இதுதான் ஹவுசிங் லோன். அந்தந்த பேங்க்குக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லுறது ஃபார்மல் மெத்தேடாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் வாங்க போகிற பேங்க்கில் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் இதுதான் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மோர் அபவுட் திஸ் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.